ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அதிக வியூஸ் வந்தது இந்த முட்டை வீடியோ தான். அப்போ வந்து 50 முட்டை வச்சு ரெண்டு பேர் சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து 35 முட்டை இருக்குது இதில். இதை வந்து இன்றைக்கி நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா 7.4 மில்லியன் வியூஸ் ஓடி இருந்துச்சு. 74 லட்சம் பேருக்கு மேலே அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அது எங்கள் சேனலோட ஒரு மிகப்பெரிய வரம் அந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து இதே வீடியோவை திரும்ப நாங்கள் எடுக்கிறோம். இந்த முறை எவ்வளோ ஓடும் தெரியல, பார்க்கலாம். இந்த சேலஞ்ச் இன்னைக்கு நான் முடிக்கிறேனும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி வேறு இருக்குது. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவி இருக்குது, உப்பு இருக்குது இங்கே, அப்புறம் இங்கே பெப்பர் இருக்குது, தண்ணி இருக்குது. தான் இன்னைக்கு சேலஞ்சு, பார்க்கலாம் இன்னைக்கு இந்த. ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கான சேலஞ்சு, தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு 10 முட்டை சாப்பிட்டாவே ரொம்ப கஷ்டம் தான். தயவு செஞ்சு யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த மரண சேலஞ்சை நான் முடிப்பேனு பார்க்கலாம். மரண சேலஞ்சுன்னு ஏன் சொல்கிறேன்னு கடைசியாக சொல்கிறேன். ரெடியா? 3, 2, 1, கோ. ரொம்ப பிடிக்குமே சிக்கன் பீஸ், அதான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டாச்சு. பாசக்கார பையன் தரியெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்கானே, கிரேவி மட்டும் வைடான்னா. Thank you.
ஃபைனல். கோழி வெளியே வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாச்சு, வெளியே வந்ததுக்கப்புறம் விடுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 35 ஃபுல்லாக பாயில் பண்ண எக்கு சாப்பிட்டுட்டு அவரால் பேசக்கூட முடியல, அப்படியே மூச்சு திணறிட்டு வயிறு ஃபுல்லாக கல் மாதிரி இருக்குன்னு ஓரமாக உட்காந்துருக்காரு. அவரை திரும்ப பேசுகிற நேரம் இல்லை, நீங்கள் பிரைட்டாக பேசுங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் டைம் கொடுன்ட்டாரு. ஸோ அதனால் அவரை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வந்து பேசுவார். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கோம். ஸோ தீபாவளி ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நாங்கள் பட்டாசு ரிவ்யூ அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க, சிவகாசி அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம சூப்பராக அதை ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் ஸ்வீட்ஸு இல்லை ஷாப்பில் ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் நான் ஸ்பெஷலாக தீபாவளிக்கு பண்ணுறேன், தீபாவளி பேக்கேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படிலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சாலே உடனே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் நிறைய யோசிக்கிட்டே இருக்கோம். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதிகபட்சமாக யார் எந்த சேலஞ்சை சொல்லியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் தீபாவளிக்குள்ளே அந்த சேலஞ்சை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான சேலஞ்செல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஃபிஷ்ஷு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு முதல் எங்களுக்கு இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சேலஞ்ச் எல்லாமே எங்கள் மைண்டில் இருக்குது, ஒவ்வொன்றா நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தீபாவளி ஸ்பெஷல், தீபாவளி சிறப்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அவர் நம்ம கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து நல்லா ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. வெற்றிகரமாக இன்றைக்கி நான் சேலஞ்சை முடிச்சிட்டேன். இவ்வளோ ஆக்டிவாக பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு என்னால் அசைய கூட முடியல, வயிறு ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் எதுக்காக இதை ட்ரை பண்ணோம்னா, ஏற்கனவே எங்கள் சேலஞ்சு எங்களோட சேலஞ்சை நாங்களே பீட் பண்ணுன்றதுக்காக தான் இதை பண்ணோம். அதேமாரி பீட் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டுட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும்.